Assalamualaikum. Hello everyone. I'm Asma from Asma's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எக் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப எம்மியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக் வேக வைக்க போறோம். அதுக்கு 3 எக் எடுத்துக்கேன். 1 ஸ்பூன் Black pepper powder, 1/2 ஸ்பூன் turmeric powder, 1 ஸ்பூன் salt எடுத்துக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக் ஒரு மிக்சிங் பவுல்ல உடைச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா mix பண்ணிக்கோங்க. Black pepper நல்லா mix ஆகற அளவு mix பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ்ல நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம எக் இதுக்குள்ள போட்டுக்கலாம். இத மூடி வெச்சிட்டு நம்ம இத வேக வெச்சுக்க போறோம். இட்லி தட்டு இருந்தா இட்லி குண்டன்லயே நீங்க வேக வெச்சுโกங்க. நான் இந்த மாதிரி கடாயில தான் வேக வைக்க போறேன். கீழ தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வெச்சி மேலே ஒரு ப்ளேட் வெச்சுக்க போறேன். இத மூடிட்டு நம்ம இத வேக வெச்சுக்கறோம். அவ்ளோதான் வெந்துருச்சு நம்ம கேக். கொஞ்சம் ஆறினதும் இதை நம்ம வந்து கட் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவு நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் மைதாவும் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துக்கேன். இது ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை mix பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எக் ஸ்லைஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த எக் ஸ்லைஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். நான் 1/2 கேப்சிகமை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், டொமேட்டோ பியூரி எடுத்திருக்கேன், வீட்லேயே அரைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ரெட் சில்லி சாஸ், அப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு சீரகம் போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 குட்டியான தக்காளியை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பியூரி ஆக்கிக்கிட்டேன். உங்ககிட்ட ரெடிமேட் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு எக் ஸ்லைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம எக் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இதை சர்வ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது பார்க்கவே. எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.